வணக்கம், நான் ராஜ், தென்காசி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர். நாம் தமிழ் கட்சி சார்பாக விவசாய சின்னத்தில் போட்டிடுறேன். எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் கூறும்போது ஓடாத மானும் போராடாத இனமும் வென்றாதாக சரித்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்களுடைய பகுதியில், அதாவது தென்காசி நகரத்தில் ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அதாவது தமிழ் நம்மளுடைய தமிழ் குடியில் சேர்ந்த மருத்துவ சமுதாயத்தை சேர்ந்த நம்ம மக்கள் தங்களுடைய ஐந்தாம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி அங்கே ஒரு உண்ணாவிரத போராட்டங்களை மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. இந்த நிகழ்வுகளில் வந்து எந்த ஒரு கட்சியுமே, அரசு கட்சியுமே ஆதரவு கொடுத்து எதுவுமே வந்து இதில் வந்து கலந்துக்கிட்டதாக ஒரு எந்த செய்தியுமே இல்லை. இதில் இது வந்து எங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து நம்மளுடைய தமிழ் குடி மக்கள் அங்கே போராட்டம் நடத்திட்டு இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்ச உடனே நாங்கள் வந்து நானும் என்னுடைய தொகுதி சேர்ந்த தலைவரும் மற்ற பொறுப்பாளர்களும் சேர்ந்து அந்த பகுதியில் போய் அவங்களோட உண்ணாவிரதத்துக்கு போய் நாங்கள் முதல்ல போய் ஆதரவு தெரிவிக்கா போகிறோம். ஆதரவு தெரிவிக்க போகும்போது முதல்ல அந்த மக்கள் சொன்ன வார்த்தை என்னன்னா, இதில் வந்து நாங்கள் எந்த அரசியல் கட்சியுமே வந்து நாங்கள் இதில் கூப்பிடலை, அதனால் வந்து நீங்களாம் முன் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது, நீங்கள் தாராளமாக வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நாங்கள் போய் அந்த இடத்துல போய் பேசுகிறதுக்காக போயிருக்கோம். போகும்போது பார்த்திங்கனாக்கா நம்ம தமிழ்குடி மக்கள் வந்து எவ்வளோ ஒடுக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளோ மறைக்கப்பட்டிருக்காங்கன்ற அதுக்கு உதாரணம் வந்து அந்த இடம் தான். ஏன்னா வந்து இதில் வந்து வேறு ஒரு சமூகத்தை சார்ந்த தமிழ்குடி மக்களாக இருந்தால், பெரும்பான்மை மக்களாக இருந்தாக்க இந்த அரசியல் கட்சிகள்லாம் போட்டி போட்டு ஓடி நான் வரேன் நீ வரேன் முன்னாடி போய் ஆதரவு தெரிவிக்கும் போய் உட்காந்து புகைப்படம் எடுத்து அது ஒரு விளம்பரமாக்கியிருப்பாங்க. இதில் ஆனால் நம்முடைய மக்கள், இந்த மக்கள் வந்து சிறுபான்மையாக இருக்காங்கன்ற ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து எதுவும் யாருமே இதை கண்டுக்கல. இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது, ஏதோ இது பண்ணுறாங்கன்னு சொல்லி விட்டுட்டு போகிறாங்க, தவிர யாருமே அதுக்கு ஆதரவு தெரிவிக்கல. ஆனால் அப்படி இல்லாமல் எங்கே ஒரு இடத்துல தமிழனுக்கு வந்து எங்கே இழுக்கு ஏற்பட்டாலும், எங்கே ஒரு கொடுமை ஏற்பட்டாலும் வந்து நாம் தமிழ் கட்சி வந்து முன்னாடி போய் நிற்போன்றதுக்கு வந்து நான் அந்த மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற வகையில் போய் நாங்கள் போய் கலந்துக்கிட்டு வரோம். அதன்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐந்தாம்ச கோரிக்கை வந்து நியாயமான கோரிக்கைகள் தான். அது அதில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, எங்களுக்கு வந்து அதாவது எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒப்பனைக்குள்ளே வந்து 5% உள் இதர இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. இது நியாயமானதான். அதாவது நம்ம தமிழ்குடி மக்களோட இதுவே என்ன பிரச்சனைனாக்கா, இந்த இதில் உள்ளிடஒதுக்கீடு வரும்போது மட்டும் உங்களுக்கு வந்து இதில் எதிர்ப்பு வரும். இப்போ அடுத்த இன்னொரு குடியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அடுத்த வகுப்பில் இருக்கக்கூடிய மக்கள் கூட போகும் போட்டி போட மாட்டாங்க. ஆனால் உள்குடியில் ஒரு இடஒதுக்கீடு கேட்கும்போது கண்டிப்பாக வந்து பிரச்சனை வரும். அப்போ இதில் வந்து அவங்க யாருமே ஆதரவு தெரிவிச்சு இது வந்து நிறைவேற்ற வரல. ஆனால் நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக இவங்க கூட வந்து தோளோடு தோல் நின்று கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து நாம் வந்து உறுதியாக வந்து நம்ம வந்து இவங்களோட உரிமைகளை பெற்று தருவோம். இல்லை அதில் பார்த்திங்கன்னா முதல் வந்து இந்த உள்ளிடஒதுக்கீடு. அடுத்து பார்த்திங்கனாக்கா நம்முடைய தமிழ்குடி மருத்துவ சமுதாய சேர்ந்த ஐயா விஸ்வநாதாஸ் அவர்கள் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு திருவுருவச்சிலே சென்னையில் வைக்கணும்னு சொல்லி அவங்க வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. அதில் அதாவது நம்ம இங்கே நம்மளோட பாடத்திட்டங்களாக இருக்கட்டும், இல்லைனாக்கா நம்மளோட வரலாற்று படி பார்த்தோம்னா ஐயா விஸ்வநாதாஸ் அவர்கள் நமக்கு வந்து முழுமையாக அவரோட வரலாறு வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கல. அவர் வந்து ஒரு இந்திய சுதந்திர போராட்ட விடுதலை வீரர். அவர் வந்து ஏற்கனவே வந்து அவர் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கலை நாடகம் இலக்கியம் இதில் வந்து ரொம்ப ஆர்வமாக உள்ளவர். அவருடைய அவர் சார்ந்த அந்த கலையை வந்து விடுதலைக்காக வந்து பயன்படுத்தி விடுதலை போராட்டத்தில் போராடுறார். அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து 54 வந்து உயிரிழக்கிறார். ஆனால் அந்த 54 அவர் வந்து உயிரிழக்கிறாங்க. இந்த 54 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட அவங்க வந்து 29 வந்து சிறைவாசம் வந்து இருந்திருக்காங்க, சிறை சென்றிருக்காங்க. அவங்க இந்த தகவலை வந்து யாருமே வந்து நமக்கு சொல்லலை. அவர் ஒரு விடுதலை போராட்ட வீரராக காமிக்கலை. ஆனால் எங்கேயோ ஒருத்தர் வடக்கிற்கு இந்த யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு வந்து விடுதலை போராடணும், அவரை வந்து இப்போ ஒரு சண்டைக்காக தமிழகத்தை தவிர்த்து ஒருத்தர் யார் இப்போ சண்டை போரில் சண்டை போட்ட யார் வீரர் அப்படின்னு கேட்டோம்னாக்கா விடுதலை போராட்டத்தில் உடனே வீரசிவாஜின்னு சொல்லுவோம். கூலித்தேவனையோ இல்லைனாக்கா நம்மளுடைய ஐயா இவர் மருது சகோதரர்களையோ இல்லைனாக்கா அழகுமுத்துக்கோனையோ யாருமே சொல்கிறது இல்லை. இது வந்து ஏன்னா நம்மளை வந்து திட்டமிட்டு அழிக்கப்பட்ட நம்முடைய வரலாறுகள் இது. அதன்படி தான் இந்த ஐயா விஸ்வநாதன் அவருடைய வரலாறுமே வந்து இல்லை மறைக்கப்பட்டிருக்கு. இல்லை அப்போ அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க, வரலாற்று பாடத்தில் எங்களுடைய ஐயா விஸ்வநாதாஸ் அவர்களுடைய வரலாற்றை வந்து நீங்கள் வந்து பாடத்திட்டத்தில் கொண்டு வரணும், இது ஒரு கோரிக்கை அவங்களுக்கு. அடுத்து வந்து ஐயா விஸ்வநாதாஸ் அவர்களுக்கு வந்து திருவுருவச் சிலையை வந்து சென்னையில் வைக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இவங்க சொல்லக்கூடிய என்னன்னாக்கா இதில் வந்து உட்பிரிவுகள் இருக்குது. மருத்துவ சமுதாயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 உட்பிரிவுகள், இது அனைத்தையும் சேர்த்து ஒரே இதுவாக மருத்துவ சமுதாயமாக அறிவிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நாவிதர் இது மாதிரி வந்து குறிப்பிட்ட ஒரு 7-8 பிரிவுகளில் வந்து இவங்க வந்து பிரிஞ்சிருக்காங்க. இவங்க அவ்வளோ பேர் ஒன்றடைக்கு ஒன்றா இணைச்சி மருத்துவம் எங்களை அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இவங்க கேட்ட இந்த கோரிக்கையில் ஏதாச்சும் ஒரு கோரிக்கை வந்து தேவையில்லாது, இது வந்து இவங்க சும்மா வீண் வேத்த வைக்கிறான்னு நீங்கள் சொல்ல ஏதாச்சும் ஒரு கோரிக்கை நினைக்கிறீங்களா? எல்லாமே நியாயமான கோரிக்கைகள், நம்ம தமிழ் குடிகளோட நியாயமான கோரிக்கைகள். இந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றுறதுக்கு இந்த அரசு வந்து காலதாமதப்படுத்துது, தடை எதுவுமே கண்டுக்கிறது இல்லை இவங்களை. ஏன்னா இந்த மக்கள் வந்து சிறுபான்மையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அதுக்கு அந்த கண்ணோட்டம் அதுக்கு மேலே போக மாட்டாங்க அவங்களுக்கு.
அதாவது நம்மளுடைய இந்த மருத்துவ சமுதாயம் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த காலத்து கடந்த காலத்தில் பார்த்தீங்க முன்னாடி முன்பு இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க இப்போ நாம் நம்மளுக்கு பேர்கால் நடக்கும். இப்போ நான்லாம் வந்து சின்ன வயசில் வந்து குழந்தை பிறகு நான் பிறக்கும்போது வந்து நான் ஒரு மருத்துவமனையில் பிறக்கலை, மருத்துவ வச்சின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு தாயார் ஒருத்தர், அவங்க தான் வந்து வீடு வீடாக வந்து மருத்துவம் பார்க்குறாங்க. அந்த குழந்தை பேரை வந்து ஒரு கடவுளாக பார்க்க நம்ம வந்து மருத்துவரை இப்போ கடவுளாக பார்க்குறோம். அந்த கடவுளாக வேலை செஞ்சவங்க இந்த மருத்துவ சமயத்தில் இருக்க பெண்கள் அவங்க. அப்போ அந்த ஒரு ஒரு புனிதமான ஒரு சமயத்தில் இருந்த மக்களை வந்து நம்ம வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க, இவங்க வந்து இதுக்காக தான் ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஆங்கிலேயர் காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து மருத்துவத்துக்கு இவங்க தான் வந்து மருத்துவத்தில் இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தருக்கு வந்து அடிப்படைச்சுன்னா அதில் வந்து இந்த முடிகள் இருக்குன்னா அந்த ரோமத்தை வந்து சவரம் பண்ணி தான் அவங்க வந்து அதில் வந்து ஒரு 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 தையல் போடுறதுனாலோ இல்லை சிகிச்சை எடுக்கிறனாலோ அதை தான் செய்கிறாங்க. அப்போ அவங்க வந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, அந்த அடிப்பட்ட இடம் இருக்குன்னா அடிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த முடிகளை வந்து சவரம் செஞ்சுட்டு அவங்க வந்து இது போடுறாங்க. அதனால் அவங்க சவர தொழில் சவரம் பண்ணக்கூடிய தொழிலாளர்களும் ஒதுக்கிட்டாங்க அதில் அவங்கள. அப்போ நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா வந்து வேணும்னே திட்டமிட்டே வந்து மற்ற அதாவது மாற்று அதாவது தெலுங்கு மக்கள் இருக்கட்டும், அடுத்து இங்கேருந்து கூட கேரளா மக்கள் இவங்கெல்லாம் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறமா இவங்களும் இவங்களோட சேர்ந்து நின்று மருத்துவ சமயத்தோடு நின்று இவங்களை வந்து ஒடுக்கிறதுக்காக செய்யப்பட்ட திட்டங்கள் தான் இது. அப்போ இந்த மக்களுடைய தமிழ் நம்ம தமிழர்களுடைய தமிழ் குடிகளுடைய மானம் காக்கப்பட வேண்டும், மரியாதை காக்கப்பட வேண்டும், அவர்களுடைய உரிமைகள் போற்றப்பட வேண்டும்ங்கிறதுல நம்ம நாம் தமிழ் கட்சி உறுதியாக நின்று நாங்கள் வந்து அவங்களுக்கு தோளோடு தோல் நின்று உறுதியாக நாங்கள் வந்து அவங்க வச்சு அந்த ஐந்தாம் திட்டத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். அது தவிர்த்து என்னன்னாக்கா நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது வேறு, நாங்கள் இந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தால் இப்போ சென்னையில் சிலை வைக்கிறோமோ இல்லையோ ஐயா விஸ்வநாதாஸ் அவர்களுக்கு கண்டிப்பாக தென்காசி தொகுதிகள் அவர்கள் விரும்பக்கூடிய பகுதியில் கண்டிப்பாக ஒரு திருவிழா சிலையை நாங்கள் ஏற்பாடு பண்ணிடுவோம். அப்போது இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள்படி திருவுருவச் சிலை வைக்க முடியவில்லை என்றாலும் ஒரு நினைவு ஸ்தூபி நினைவு தூண் கண்டிப்பாக வச்சு தருதுன்னு நான் உறுதி ஏற்றுக்கிறேன், கண்டிப்பாக அதை செஞ்சு தருவேன். நம்முடைய தமிழ் குடிகள் அனைத்தும் போற்றப்பட வேண்டும் தான் எங்கள் நாம் தமிழர் கட்சிகளுடைய முக்கியமான பிரதான கொள்கை. இந்த வகையில் வந்து நாங்கள் கண்டிப்பாக உறுதுணையாக இந்த நம்முடைய தமிழ் குடிகளுக்கு ஆதரவாக நிற்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.